Hi viewers, வணக்கம் and welcome to Bummu's Touch. இந்த வீடியோல முஸ்லிம் பாய் வீட்டுங்கள்ல செய்யற மாதிரி ரொம்ப டேஸ்டியா க்ரீமியா சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பொம்மூஸ் டச் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 7-8 லவங்கம், சின்ன சைஸில் 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வந்தால் தான் அதோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கும். ஸோ நல்லா பொரிய விடுங்க. பட்டை லவங்கெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நீல வாக்கில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 5 பச்சை மிளகாவை இது மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் கிரேவிக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இது நல்லா சீக்கிரம் வதங்கிறதுக்காக இந்த குழம்புக்கு தேவையான உப்பை இப்பயே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் இன்னும் சீக்கிரமாக வதங்கும். இப்போ 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகணுதும் நல்ல 1 கையளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கொத்தமல்லி புதினால இருக்க அந்த வாசமெல்லாம் அந்த மசாலா நல்லா இறங்கும். பாருங்க, கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வதங்கி சுருண்டுச்சு. இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த சிக்கன் கிரேவியோட மெயின் இன்க்ரீடியன்ட் தயிர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி தயிரெலாம் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்து இது நல்லா தொக்கு மாதிரி வர வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, எல்லாம் வதங்கி தொக்கு மாதிரி வந்துருச்சு. இப்போ 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சிக்கன்லாம் சேர்த்ததும் எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் அந்த மசால் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா கலந்தாச்சு. இப்போ குழம்புக்கு 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. சிக்கன்ல இருந்தும் தண்ணி வரும். அந்த தண்ணியிலேயே சிக்கன் வேகும் போது தான் இந்த கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இதையும் 1 தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு 1/4 மணி நேரத்துக்கு சிக்கனை வேக வச்சுக்கோங்க. மூடி வச்சாலும் இடையில இதை கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் குழம்பு அடிபிடிக்காம இருக்கும். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்க, நம்ம 1 டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும். ஆனால் சிக்கன்லேருந்து தண்ணி வந்து இது நல்லா கிரேவி மாதிரி வந்திருக்கு. இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். இது சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெலாம் கூட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். முஸ்லீம் வீடுங்க ஸ்டைலில் செஞ்ச இந்த சிக்கன் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.